நீண்ட நாள்களாக நடந்து வந்த இந்தியா இலங்கை கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான தொடர்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டன. டெஸ்ட் தொடரை 1-0 என்ற கணக்கில் இழந்த இலங்கை அணி ஒரு நாள் தொடரில் 2-1 என்ற ரீதியில் வீழ்ந்தது. இதையடுத்து இறுதியாக நடந்த T20 தொடரில் ஒயிட் வாஷ் ஆனது இலங்கை. மொத்த தொடரிலும் ஒரே ஒரு வெற்றியுடன் சொந்த நாட்டுக்கு திரும்புகிறது. இந்த முடிவு முன்னரே எதிர்பார்க்கப்பட்டதுதான் என்றாலும் இலங்கை அணியின் இவ்வளவு மோசமான ஆட்டத்தை கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்க்கவில்லை. கடைசி T20 போட்டி நேற்று மும்பை வான்கேடா மைதானத்தில் முடிவடைந்ததையொட்டி சொந்த நாட்டுக்கு நடையை கட்ட உள்ளனர். இந்த தொடருக்கு பிறகு இலங்கை அணியில் பல மாறுதல்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இலங்கையில் பயிற்சியாளர் நிக் போதாஸ் இந்தியா வந்து விளையாடும் எந்த தொடரும் கடினம்தான், பல தோல்விகளை பெற்ற பிறகும் எங்கள் அணியின் வீரர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறும் போது இன்னும் தங்கள் திறனை வளர்த்து கொண்ட வீரர்களாகவே கிளம்புவர். தற்போது அகத்திலும் புறத்திலும் என்னென்ன மாறுதலை செய்ய வேண்டும் என்று அணி வீரர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இந்திய அணி நாட்டத்தை பார்ப்பதற்கே சுவாரஸ்யமாக இருக்கும். அவர்களிடமிருந்து நிறைய கற்கலாம். இந்தியாவை பார்த்து எங்கள் அணியினர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் வெளிப்படையாக அவர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.